எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிசரின் பண்ணவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பயங்கர பேக் பெயின் இருக்கும், அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கும், பட் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு ஏன் ரொம்ப பேக் பெயின் வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்க முதுகில் வந்து ஊசி போடுவாங்க, அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, மயக்கமாகிறதுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அந்த ஊசியோட வலி தான் நமக்கு வந்து பேக் பெயின், முதுகு வலி வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு. அது வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 24 மணி நேரம் கழித்து அவங்களுக்கு வந்து முதுகில் வந்து ரொம்ப வலி எடுக்கும். அந்த வலி வந்து நம்ம வந்து அப்புறம் நம்ம பாப்பாவை கேரி பண்ணும்போது, ஃபீட் பண்ணும்போது ரொம்ப அந்த அதோட வலி வந்து ரொம்ப அதிகமாகும். அது நீங்கள் வந்து எப்படி ஃபீட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து அந்த முதுகு வலி வராமல் இருக்க, நம்ம ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நமக்கு அந்த முதுகு வலி வராமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுவீங்க பாப்பாவுக்கு. நம்ம நார்மலான பிறகு நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபீட் பண்ணும் போதுமே நீங்கள் வந்து பில்லோவை வந்து மடியில் வச்சுக்கணும், அதே மாதிரி ஒரு பில்லோவை வந்து நீங்கள் முதுகுக்கும் வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்து தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப குனிஞ்சு ஃபீட் பண்ணால் பயங்கரமாக பேக் பெயின் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஃபீட் பண்ணுங்கள். நல்ல ஹாட் வாட்டர் அந்த இடத்துல வந்து ஊசி போட்ட இடத்துல வந்து ஊற்றுங்க, அது வந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நீங்கள் அட்லீஸ்ட் 2 மந்த்ஸுக்காச்சு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் உங்கள் வேலை அப்புறம் பாப்பா வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது. வாக்கிங் போய்க்கலாம், வீட்டுக்குள்ளே ஒரு 10 minutes 15 minutes போதும், அதையோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, அது உங்கள் ஸ்டிச்சஸ்க்கும் பிரச்சனை, உங்கள் முதுகுக்கும் ப்ராப்ளம் வரும், பேக் பெயின் ரொம்ப அதிகமாயிரும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கழித்து உங்கள் டாக்டர் அட்வைஸோட யோகா அப்புறம் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு வந்து பேக் பெயின் வராது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. பில்லோ வச்சு படுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நமக்கு தலைக்கு மட்டும் ஹைட் வைக்கும் போது முதுகு வந்து ஃப்ளாட் ஆகும் போது நமக்கு பேக் பெயின் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பில்லோ வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சிசரின் உங்களுக்கு பண்ண பிறகு அந்த 6 மந்த்ஸ் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நீங்களும் சாப்பிட்ணும், பாப்பாவுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நீங்கள் வந்து கால்சியம், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பேக் பெயின் வராமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து மெயின், உங்கள் டாக்டர் வந்து உங்ககிட்ட விட்டமின் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அயன் டேப்லெட் எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. எங்கள் ரிலேஷனில் ஒருத்தங்களுக்கு வந்து சி செக்ஷன்லாம் பண்ணி அவங்க பாப்பாவுக்கு 1 இயர் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விட்டமின் அயன் டேப்லெட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் உங்கள் ஸ்டொமக்கை வந்து எம்டியாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும். ஸோ நீங்கள் கரெக்டான டைமுக்கு உங்கள் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. ரொம்ப வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப வெயிட் கெயின் ஆகும்போது உங்களுக்கு பேக் பெயின் சிவியராக வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வெயிட்டை அப்படியே நார்மலாக கொண்டு போயிட்டே இருங்க. உங்கள் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வெயிட் வந்து கிராஜுவலாக நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கும். ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 hour ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ண போங்க, அந்த பேக் பெயினோட வலி கொஞ்சம் கம்மியாயிரும். உங்களுக்கு வந்து பேக் பெயின் தாங்கவே முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசனை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்